மகாத்மா காந்தி பிறந்த நாள் தலைவர்கள் மரியாதை புதிய திட்டம் தொடக்கம் போராட்டம் கைது கோவிட் பிரச்சினை முக்கிய தலைவர்கள் மறைவு என எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரமும் உள்ளன அவற்றில் முதன்மையானவற்றுடன் இதோ இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை பார்ப்போம் ஹிமாச்சலப் பிரதேசத்தின் மணாலி மற்றும் காஷ்மீரின் லே பகுதிகளை இணைக்கும் உலகின் மிகவும் நீளமான சுரங்க நெடுஞ்சாலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஸ்ரீ நரேந்திர மோடிக்கு துவாரா சீனாவின் எல்லையை ஒட்டிய லே பகுதிக்கு மனாரியிலிருந்து செல்லும் சாலை பனிப்பொழிவு காரணமாக வருடத்தில் ஆறு மாதங்கள் மூடப்படும் நிலை ஏற்பட்டு வந்தது இதனால் லேவிற்கு இராணுவ துருப்புகளை அனுப்புவதிலும் தேவையான பொருட்களை கொண்டு செல்வதிலும் பெரும் சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து மணாடியிலிருந்து லேவுக்கு சுரங்கப்பாதை அமைக்க கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் வாஜ்பேயி பிரதமராக இருந்தபோது ஒப்புதல் அளிக்கப்பட்டது பின்னர் மோடி பிரதமரானவுடன் அடல் பிகாரி வாஜ்பேயின் நினைவாக இதற்கு அடல் சுரங்கச்சாலை என பெயரிடப்பட்டது ஒன்பது புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சுரங்க நெடுஞ்சாலை கடல் மட்டத்திலிருந்து பத்தாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது உலகிலேயே நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மிகவும் நீளமான சுரங்கமாக இது விளங்குகிறது அடி அகலம் பதினேழு அடி உயரத்தில் பாதையாக இந்த சுரங்க சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கத்தால் மணாலிக்கும் லேவுக்கும் இடையேயான பயண தூரம் நாற்பத்தாறு கிலோமீட்டரும் பயண நேரம் ஐந்து மணி நேரமும் குறைகிறது பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலை திறப்பு விழா ரோத்தங்கில் நடைபெற்றது டெல்லியிலிருந்து சண்டிகர் வழியாக பிரதமர் இந்த விழாவில் பங்கேற்க வந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் சுரங்கசாலையை பிரதமர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ராணுவ தளபதிகள் மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பாலத்தின் கட்டுமானப் பணிகள் ஆமை வேகத்தில் நடந்ததாக குற்றம் சாட்டினார் நாட்டின் பல பகுதிகளை இணைப்பதன் மூலம் மட்டுமே வேகமான வளர்ச்சியை நாடு பெற முடியும் என்றும் மோடி தெரிவித்தார் जब विकास के पथ पर तेजी से आगे बढ़ना हो जब देश के लोगों के विकास की प्रबल इच्छा हो तो रफ्तार बढ़ानी ही पड़ती है अटल टने के काम में भी 2014 के बाद अभूतपूर्व तेजी लाई गई बिहारों के सामने आने वाली हर अड़चन को हल किया गया नतीजा ये हुआ कि जहां हर साल पहले 300 मीटर सुरंग बन रही थी उसकी बढ़ा गति बढ़ाकर 1400 मीटर प्रति वर्ष हो गई वैष्णव மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது இதையொட்டி டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடியும் டெல்லி காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள் இதேபோன்று முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவச் சிலைக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தினார்கள் நாட்டின் மேம்பாட்டிற்காகவும் வளத்திற்காகவும் பொதுமக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் உண்மை அகிம்சை ஆகியவற்றை பின்பற்றி தூய்மையான வலுவான வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் உலகம் முழுவதும் மனிதநேயத்தின் உந்து சக்தியாக மகாத்மா காந்தியடிகள் இன்றும் நினைவு கூறப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் வலுப்படுத்தும் வகையில் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார் சமூகத்தில் சமத்துவம் மத நல்லிணக்கம் ஆகியவை தழைத்தோங்க காந்தியடிகளின் கொள்கைகள் வழிவகுப்பதாக அவர் கூறியுள்ளார் நேற்றும் இன்றும் எதிர்கால சூழ்நிலையிலும் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகள் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் மகாத்மாவிடம் இருந்து இந்த நாடு பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் வலுவான இந்தியா உருவாவதற்கு மகாத்மாவின் சிந்தனைகள் இன்றும் உதவிகரமாக உள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த ஓராண்டிற்குள்ளாகவே நாடு முழுவதும் சுமார் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய நீர்வளத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் தினந்தோறும் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் गंगा जी की निर्मलता को दुनिया भर के श्रद्धालुओं ने अनुभव किया था अब हरिद्वार कुंभ के दौरान भी पूरी दुनिया को निर्मल गंगा स्नान का अनुभव होने वाला है और उसके लिए लगातार प्रयास चल रहे हैं इन निकल ग्राम पंचायत कुड़ीर अ मार्गदर्शिका लक्षण प्रधम அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொரோனா பாதிப்பிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி ஆகிய இரண்டு பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிபர் ட்ரம்ப்பின் உதவியாளர் ஹோப் இக்ஸிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி இருவரும் வெள்ளை மாளிகையில் தனிமைப்படுத்திக் கொண்டனர் இதனை அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் உறுதி செய்துள்ளார் இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள டிரம்ப் மற்றும் அவரது மனைவி விரைவில் உடல்நலம் பெற பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார் தனது ட்விட்டர் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இருவரும் நல்ல ஆரோக்கியம் பெற விரும்புவதாகவும் கூறியுள்ளார் உலக விநியோகச் சங்கிலி ஒற்றை ஆதாரத்தை மட்டுமே அதிகமாக நம்பி இருப்பது அபாயகரமானது என்பதை கோவிட் காட்டியுள்ளது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்தியா டென்மார்க் இருதரப்பு மெய்நிகர் உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் இதை தெரிவித்தார் டென்மார்க்கில் கொரோனாவுக்கு உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் விதிமுறைகள் அடிப்படையிலான வெளிப்படையான மனிதநேய ஜனநாயக மாண்பு முறையை பகிர்ந்து கொள்ளும் நம்மை போன்ற ஒத்த கருத்துடைய நாடுகள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை கடந்த பல மாதங்களாக நடந்து வரும் நிகழ்வுகள் தெளிவுபடுத்தியுள்ளன என்றும் பிரதமர் கூறினார் தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் முயற்சியால் முக்கிய பொருளாதார துறைகளில் இந்தியாவின் திறன் அதிகரித்துள்ளதுடன் உலகத்துக்கே சேவை புரியவும் முடிந்துள்ளது என்றும் இந்த பிரச்சாரத்தின் கீழ் அனைத்து மட்டத்திலும் சீர்திருத்தங்களை வலியுறுத்தி வருகிறோம் என்றும் கூறினார் நமது மெய்நிகர் உச்சி மாநாடு இந்தியா டென்மார்க் உறவுகளுக்கு பயன் விளைவிப்பதுடன் உலக சவால்களை நோக்கிய பொதுவான அணுகுமுறையை கட்டமைப்பதிலும் உதவும் என உறுதியாக நம்புகிறேன் என்றும் பிரதமர் கூறினார் கோவிட் நைன்டீன் சோர்ஸ் अत्यधिक निर्भर होना कितना रिस्की होता है हम जापान और ऑस्ट्रेलिया के साथ मिलकर सप्लाई चेन को डाइवर्सिफाई करना और रेजिस्टेंस के लिए काम कर रहे हैं अन्य लाइक माइंडेड देश भी इस प्रयत्न में जुड़ सकते हैं इस महामारी के दौरान தமிழகத்தின் சிறப்புகளையும் தமிழின் தொன்மையையும் அடிக்கடி புகழ்ந்து பேசும் பிரதமர் மோடி வில்லுப்பாட்டு முறை தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சி வழியே மக்களுடன் உரையாடி வருகிறார் அதன்படி அறுபத்து ஒன்பதாவது முறையாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் ஞாயிறன்று காலை பதினோரு மணி அளவில் ஒலிபரப்பான இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பெண்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் ஒவ்வொருவரின் வீட்டிலும் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் சுதந்திரப் போராட்டம் குறித்த விஷயங்களை குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இசையுடன் கதை சொல்லும் வில்லுப்பாட்டு முறை மிகவும் பிரசித்தி பெற்றது வில்லுப்பாட்டின் மூலம் புராண கதைகள் சொல்லும் பழக்கம் காலங்காலமாக இருந்து வருகிறது என்றும் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் பிரதமர் பயன்படுத்தும் ஏர் இந்தியா ஒன் விமானம் டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது இந்த பிரத்யேக விமானத்தின் விலை சுமார் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிக முக்கிய தலைவர்கள் பயன்பாட்டுக்கு இரண்டு ஜம்போ விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஆயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்பில் இரண்டு போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானங்களை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் கடந்த பிப்ரவரியில் ஒப்புதல் அளித்தது இந்தியாவுக்கான முதல் போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானம் சமீபத்தில் தயாரானது இந்த விமானத்தை பெறுவதற்காக ஏர் இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா சென்றனர் அவர்கள் ஏற்பாட்டின்படி ஏர் இந்தியா ஒன் என்ற போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானம் வியாழக்கிழமை டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது இந்த போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அதிநவீன வசதிகளை கொண்டவையாகும் நூற்று நாற்பத்தி மூன்று டன் எடை கொண்ட இந்த விமானம் நாற்பத்து மூன்றாயிரத்து நூறு அடி உயரம் வரை பறக்கும் திறன் கொண்டது படுக்கை அறை கூட்ட அரங்கு மருத்துவ குழு தங்கும் அறை அறுவை சிகிச்சை அறை சமையல் அறை பாதுகாப்பு வீரர்கள் தங்கும் அறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கிறது ஏர் இந்தியா ஒன் விமானத்தின் முக்கிய அம்சமே ஏவுகணையால் அதை சுட்டு வீழ்த்த முடியாது என்பது ஆகும் இந்த விமானங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரை இடைநிறுத்தாமல் பயணிக்கும் திறன் கொண்டவையாகும் தான் நலமுடன் இருப்பதாகவும் தான் குணமடைய வேண்டும் என வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் வெங்கையா நாயுடுவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து டாக்டர்களின் அறிவுரையின் பேரில் அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொண்டார் வெங்கையா நாயுடு குணமடைய மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர் அவர்களுக்கு வெங்கையா நாயுடு நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தான் நலமுடன் இருப்பதாகவும் தான் குணமடைய வேண்டும் என வாழ்த்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு நன்றி என்றும் கூறியுள்ளார் டாக்டர்களின் அறிவுரைப்படி தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாடு அல்லாத பகுதிகளில் மேலும் பல தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி வரும் பதினைந்தாம் தேதி முதல் நோய் கட்டுப்பாடு அல்லாத பகுதிகளில் திரையரங்குகளை ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிடும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெறுவதற்காக நீச்சல் குளங்களை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பொழுதுபோக்கு பூங்காக்கள் வர்த்தக நோக்கத்தில் நடைபெறும் கண்காட்சிகளும் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் இதுகுறித்து இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது நிலைமைகளை மதிப்பீடு செய்து பள்ளி மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் நிர்வாகத்துடன் மாநில அரசு கலந்தாலோசித்து முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பெற்றோரின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலுடன் மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர அனுமதிக்கப்பட வேண்டும் ஆன்லைன் மற்றும் தொலைதூர கல்வி முறை தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை திறப்பது குறித்து உள்துறை அமைச்சகத்துடன் கலந்து கலந்தாலோசித்து முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நோய் கட்டுப்பாடு அல்லாத பகுதிகளில் மட்டும் சமூக கல்வி விளையாட்டு பொழுதுபோக்கு கலாச்சார மத மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளை நூறு நபருக்கு மிகாமல் நடத்தி கொள்ள ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அது தொடரும் என்றும் நூறு பேருக்கு மேல் அனுமதிப்பது குறித்து இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களை பொறுத்தவரை ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து கண்டிப்புடன் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் அத்தியாவசிய பணிகள் தவிர வேறு எதற்கும் அனுமதி இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்திலும் இதே போன்ற கட்டுப்பாடு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி உட்பட அனைவரையும் விடுதலை செய்து லக்னோவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த வாரம் பரபரப்பு தீர்ப்பு கூறியது பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக பிஜேபி மூத்த தலைவர்கள் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமா பாரதி கல்யாண் சிங் வினய் கட்டியார் சாக்ஷி மகராஜ் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கிலிருந்து அத்வானி உள்ளிட்டோரை விடுவித்து இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது அதை அலகாபாத் உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உறுதி செய்தது ஆனால் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ மேல்முறையீடு செய்ததன் பேரில் அத்வானி உள்ளிட்டோர் மீது மீண்டும் வழக்கு விசாரணையை நடத்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ரேபரேலி நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கு விசாரணையை லக்னோவில் உள்ள அயோத்தி விவகாரங்களுக்கான சிபிஐ தனி நீதிமன்றத்திற்கு மாற்றி தினசரி விசாரணை நடத்தி விரைவாக வழக்கில் தீர்ப்பு வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது விசாரணையை விரைவாக முடித்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தீர்ப்பை அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது அதன்படி லக்னோ சிபிஐ தனி நீதிபதி எஸ் கே யாதவ் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது குற்றம் சுமத்தப்பட்ட நாற்பத்தி ஒன்பது பேரில் சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்கால் பாஜக மூத்த தலைவர் விஜயராஜே சிந்தியா உள்ளிட்ட பதினேழு பேர் வழக்கு விசாரணையில் இருந்தபோது உயிரிழந்துவிட்டனர் இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் அறுநூறு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன கடந்த பதினாறாம் தேதியன்று இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்தது இதையடுத்து தீர்ப்பு முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டது அதன்படி முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது இதையொட்டி வினய் கட்டியார் தரம்தாஸ் வேதாந்தி லாலு சிங் சம்பத் ராய் பவன் பாண்டே உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேர் நேரில் ஆஜராகினர் உமாபாரதியும் கல்யாண் சிங்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேரில் ஆஜராகவில்லை அவர்களும் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி நிருத்ய கோபால் தாஸ் சதீஷ் பிரதான் ஆகியோரும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகினர் அதைத் தொடர்ந்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி எஸ் கே யாதவ் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி கல்யாண் சிங் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கினார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டு செய்த செயல் அல்ல குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அனைவரும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்துள்ளனர் அவர்களில் யாரும் கூட்டத்தை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று கூறிய நீதிபதி அவர்கள் மசூதி இடிப்பில் ஈடுபடவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக உறுதியான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சிபிஐ தாக்கல் செய்யவில்லை என்றும் நீதிபதி கூறினார் இந்த தீர்ப்பை பிஜேபி தலைவர்கள் வரவேற்றனர் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர் வேளாண் சட்டத்தினை எதிர்ப்பதற்காக எந்த விவசாயியும் தாங்கள் புனிதமாக கருதும் டிராக்டரை எரிக்க அனுமதிக்க மாட்டார் என்றும் அரசியல் லாபத்திற்காக எரிக்கப்படுகின்றன என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு சமீபத்தில் நிறைவேற்றிய மூன்று வேளாண்மை சட்ட மசோதாக்களுக்கு எதிராக ஹரியானா உத்தரப்பிரதேசம் பஞ்சாபில் விவசாயிகள் ரயில் ராகோ என்ற பெயரில் ரயில் நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் போராட்டத்தின் போது டிராக்டரை எரித்தது விவசாயிகளுக்கு அவமானகரமான செயல் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் போராட்டத்தை கைவிட்டு தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை அரசிடம் விளக்க விவசாய சங்கங்கள் முன்வர வேண்டும் ஒரு விவசாயியின் மகனாக இதை கூறுவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு எதிராக மோடி அரசு நிச்சயம் செயல்படாது என்றும் விவசாயிகள் தாங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை அரசு கவனத்தில் கொள்ளும் வகையில் விவசாய சங்கங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை ஆண்டுதோறும் அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் ஒரு ராணுவ வீரர் தனது ஆயுதங்களை மதிப்பதைப் போல ஒரு விவசாயி தனது டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் மீது உத்தரப்பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட ஹத்ராஸ் பெண்ணின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பொதுச் பிரியங்கா காந்தியும் முடிவு செய்து ஹத்ராஸ் சென்றனர் நொய்டா அருகே உத்தரப்பிரதேச எல்லையில் யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் வாகனங்களில் இருந்து இறங்கிய ராகுல் பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரசார் தடையை மீறி ஹத்ராஸ் நோக்கி கால்நடையாக நடந்தே செல்ல தொடங்கினர் ஆனால் சிறிது தூரம் சென்றதும் ராகுல் மற்றும் பிரியங்கா உள்ளிட்டோரை உத்தரப்பிரதேச போலீசார் தடுத்து நிறுத்தினர் பின்னர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா ஆகியோரை போலீசார் கைது செய்து ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்றனர் பின்னர் மாலை இருவரையும் போலீசார் விடுவித்தனர் இந்நிலையில் ராகுல்காந்தி பிரியங்கா உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் இருநூற்று மூன்று பேர் மீது நொய்டா போலீசார் தொற்றுநோய் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மூத்த குடிமக்கள் என்றுமே அரசின் அதிக கவனிப்புக்கு உரியவர்கள் அந்த வகையில் மூத்த குடிமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணிக் காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் சர்வதேச முதியோர் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மூத்த குடிமக்களுக்கான தேசிய சுகாதார திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் செப்டம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியாக தொன்னூற்றி நானூற்று எண்பது கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி பதினேழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாயும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி இருபத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாயும் ஆகும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து வழக்கமான பைசல் தொகையாக மத்திய சரக்கு மற்றும் சேவை வரிக்கு இருபத்தோராயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாயையும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரிக்கு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு கோடியையும் அரசு வழங்கியுள்ளது வழக்கமான பைசலுக்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இரண்டாயிரத்து இருபது செப்டம்பர் மாதத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வருவாய் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரிக்கு முப்பத்து ஒன்பதாயிரத்து ஒரு கோடியும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரிக்கு நாற்பதாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கோடியும் ஆகும் கடந்த வருடத்தின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருட செப்டம்பர் மாதத்தின் வருவாய் நான்கு சதவீதம் அதிகமாக உள்ளது சாலை விபத்துகளில் உதவி செய்யும் கருணை உள்ளம் கொண்டவர்களை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த விதிமுறைகள் உதவி செய்பவர்களுக்கான உரிமைகளை வழங்குகிறது விபத்துகளில் உதவி செய்பவர்கள் மதம் நாடு சாதி அல்லது பாலினம் என எந்த வேறுபாடும் இன்றி மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என அந்த விதிமுறைகளில் விரிவாக கூறப்பட்டுள்ளது உதவி செய்தவரிடம் எந்த போலீஸ் அதிகாரியோ அல்லது மற்றவர்களோ பெயர் அடையாளம் முகவரி அல்லது வேறு எந்த விவரத்தையோ கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது எனவும் ஆனால் அவர் தானாக முன்வந்து அவரை பற்றிய தகவலை தெரிவிக்கலாம் எனவும் அந்த விதிமுறையில் கூறப்பட்டுள்ளது மோட்டார் வாகன சட்ட திருத்தம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சேர்க்கப்பட்டுள்ள நூற்று முப்பத்து நான்கு ஏ பிரிவில் உதவி செய்பவர்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் உதவி செய்வோருக்கான உரிமைகள் அடங்கிய சாசனத்தை ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையும் ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் உள்ளூர் மொழியில் நுழைவாயில் பகுதி மற்றும் இணையதளத்தில் வெளியிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உதவி செய்தவர் தானாக முன்வந்து விபத்து வழக்கில் சாட்சியாக மாற ஒப்புக்கொண்டால் அவரிடம் விதிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி விசாரிக்க வேண்டும் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த புதிய பிரிவின் கீழ் விபத்தில் சிக்கியவர் உதவி செய்தவரின் கவனக்குறைவால் உயிரிழந்தால் கூட எந்தவித குற்ற நடவடிக்கையையும் சந்திக்க தேவையில்லை ஒரே நாடு ஒரே வரி திட்டத்தை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாரம் தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் வியாழன் முதல் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது தூத்துக்குடி தஞ்சாவூர் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களில் மட்டும் வரும் பதினாறாம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சென்ற குடும்ப அட்டைதாரர்கள் பயோமெட்ரிக் முறையில் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் மூத்த குடிமக்களின் ஆரோக்கியத்தையும் நலனையும் காக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதியோர் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக கடந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் விருது தமிழக அரசுக்கு கிடைத்துள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இதற்காக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு எட்டு ஆண்டு காலத்திற்கு பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த பணியில் பத்தாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி நான்கு பேர் ஈடுபடுத்தப்பட முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ஜஸ்வந்த் சிங் ஞாயிறன்று காலமானார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜஸ்வந்த் சிங் தொடர்ந்து மருத்துவமனையில் அவ்வப்போது சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த ஜூன் மாதம் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடலில் பல்வேறு உறுப்புகள் செயலிழந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஜஸ்வந்த் சிங் உயிரிழந்தார் ஜஸ்வந்த் சிங் மறைவுக்கு பிஜேபி மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் முன்னாள் ராணுவ அதிகாரியான ஜஸ்வந்த் சிங் பாரதிய ஜனதாவை தோற்றுவித்தவர்களில் குறிப்பிடத்தக்க தலைவராக விளங்கினார் ஜஸ்வந்த் சிங் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் மத்திய நிதி வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் கோவிட் பல பிரபலங்களின் உயிரை பறித்து வருகிறது அந்த வகையில் இந்து முன்னணி அமைப்பின் நிறுவன தலைவர் ராமகோபாலனும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தார் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த அன்னாரது உடல் திருச்சி சிராத்தோப்பில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ராமகோபாலனின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் சமூக தொண்டாற்றியவராகவும் ராமகோபாலன் திகழ்ந்தார் என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ராமகோபாலனின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் திருப்பதிக்கு பக்தர்கள் செல்ல கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் திருப்பதி கோயிலில் வரும் பதினாறாம் தேதி முதல் நடைபெறும் நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமியையொட்டி கருட சேவை நடைபெற்றது கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக மாட விதிகளில் சாமி ஊர்வலம் நடத்த அனுமதி இல்லாத காரணத்தால் கோவில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் பௌர்ணமி கருட சேவை ஏகாந்தமாக நடைபெற்றது இந்நிலையில் வரும் பதினாறாம் தேதி பிரம்மோற்சவ விழா தொடங்குகிறது நான்கு மாட வீதிகளில் வாகன சேவையுடன் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடைபெறும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது ஆன்லைனில் பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமே நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு தரிசிக்க அனுமதிக்கப்படுவர் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்